சசிகலா அவர்களின் அதிரடியான திடீர் பிளான், தமிழகத்திற்கு ஏற்பட போகும் அரசியல் மாற்றம், காத்திருக்கும் ஓபிஎஸ் மற்றும் அதனை பழித்திருக்கும் இபிஎஸ் அவர்கள் என்ன பிளான் என்பதை தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க. இதே மாதிரி அரசியல் செய்திகளை, உண்மை செய்திகளை உடனுக்குடன் அடுத்த செகண்டே தெரிஞ்சுக்கொள்வதற்கு கீழே இருக்க சிகப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள், முக்கிய புள்ளிகள், முன்னாள் அமைச்சர்கள், 99% எம்எல்ஏக்கள், தொண்டர்கள், அடிமட்ட நிர்வாகிகள் என அனைவருமே எடப்பாடி பழனிசாமி தலைமையில் செயல்பட தொடங்கிவிட்டனர். அதே சமயத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு ஓபிஎஸ் என்ன செய்வது என்று தெரியாமல் திணறி கொண்டிருக்கிறார். தற்போது இது தொடர்பான உயர்நீதிமன்ற வழக்கில் ஆறுதலாக ஏதேனும் அவருக்கு வாய்ப்பு கிடைத்தால் மட்டுமே அவரின் அடுத்த கட்ட அரசியல் என்னாகும் என்பது தெரிய வரும். அதே சமயத்தில் அவர் சசிகலாவுடன் இணைந்து அரசியலில் தன்னை மீண்டும் நிலைநிறுத்திக் கொள்ள திட்டமிட்டு வருவதாக அவர்களின் ஆதரவாளர்கள் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. இதற்காகவே சசிகலாவை சந்திக்க போவதாக தொடர்ந்து ஓபிஎஸ் கூறி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் சசிகலாவோ இப்போது பார்த்தீங்கன்னா சந்திப்பதற்கு உண்டான எந்த திட்டத்தையும் வைத்திருக்கவில்லை என்று அவரின் ஆதரவாளர்கள் வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது. மேலும் சசிகலாவின் திட்டப்படி ஓபிஎஸ்ஐ சந்திக்கும் போது தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் நிகழக்கூடியதற்கு உண்டான பரபரப்பு தோன்றியிருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் காய் நகர்த்தி வருவதாக அவரின் வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது. அதன் காரணமாகவே இவர்களின் சந்திப்பு இதுவரை நிகழவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. தற்போதைய சூழ்நிலையில் அப்படியான ஒரு பரபரப்பு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவ வாய்ப்பு இல்லை. வருகின்ற ஆண்டு மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு கூட்டணி விவகாரங்கள் சூடு பிடிக்கும் போது ஒரு வேளை அந்த பரபரப்பு தோற்றலாம். ஆனால் ஓபிஎஸ் சசிகலா சந்திப்பு என்பது எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். என்னதான் கருத்து தெரிவித்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மூத்த நிர்வாகிகளும், முக்கிய புள்ளிகளும், முன்னாள் அமைச்சர்களும், 99% எம்எல்ஏக்கள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 99% எம்எல்ஏக்களும், அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்களும், அடிமட்ட நிர்வாகிகள்னா எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் இருக்கிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் இரட்டை இலை சின்னம் கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் 100% இருக்கிறது. இதே மாதிரி அரசியல் செய்திகளை அடுத்த செகண்டை தெரிஞ்சுக்கொள்ள கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.